புதிதாய் பூத்தந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. உன்னை எதிர்க்க எவரும் இல்லை எனில் உன் பலம் என்னவென்று உனக்கே தெரியாது. எதிரியை எதிரில்வை, துரோகியை தூரவை, இந்த நம்பிக்கையை நித்தம் நித்தம் உங்களுக்கு அளித்து உங்களுக்கு வழிகாட்டியாய் விளங்குவதுதான் நமது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு சிவஸ்கந்தா ஜோதிடாலயா நிறுவனர் மற்றும் ஸ்ரீ பிரணவ வாஸ்துவின் நிறுவனர் திரு சிவஜி சத்யசீலன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-459-965. வணக்கம் சார். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ, ஸ்ரீ மாத்ரே நமஹ. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கம்மா. சார், எல்லாரையும் உருட்டி மிரட்டுற இந்த ஏவல், பில்லி, சூனியம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு மனிதனை ஆட்கொண்டு இருக்கா, அவனை பாடாப்படுத்துதா, உண்மையாவே இருக்கா அப்படிங்கறத ஜாதகத்தை வச்சு கண்டுபிடிக்க முடியுமா? நிச்சயமாமா. இந்த உலகமே பிரபஞ்ச பேராற்றல் நிறைந்தது. உன்னால் எவ்வளவு நற்பலன்களை அனுபவித்துக் கொள்ள முடியுமோ அத்துணை நல்ல பலனையும் அனுபவித்துக் கொள் என்பது அடியின் அடிக்கடி சொல்லி வரக்கூடிய ஒரு வார்த்தை. அதாவதுமா, பில்லி, சூனியம், ஏவல். இப்போ நம்மளுடைய ஒரு தனித்துவம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை வந்து கிரக காரகத்தோடு ஒப்பிட்டு பார்த்து நாம் வந்து அதை சொல்கிறது தான். இப்போது ஒரு மெயினாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கிரக அதிர்வுகள் தான் மனிதனுடைய மனதில் உணர்வுகளாக மாறுது. புரியுதுங்களா? இப்போது ஒரு சந்தோஷமாக இருக்கிறார் அப்படின்னா அதை வந்து சுக்கிரனுடைய அதிர்வு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வந்து ஒருத்தர் பக்குவ நிலையில இருக்கார், ஆன்மீகத்தினுடைய அமைப்புல சிறப்பாக இருக்கிறார் அப்படின்னா அது குருவினுடைய தன்மை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒருவர் மோட்சம் பெறக்கூடிய மனநிலையில இருக்கிறார் அப்படின்னா அது கேதுவினுடைய மனநிலை அப்படின்னு சொல்றோம். ஒருத்தர் உயர் பதவியில இருக்காருன்னா அவர் சூரியனுடைய ஆளுமை அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ இந்த இடத்துல ஒவ்வொரு கிரகங்களுக்குமே ஒரு அதிர்வலைகள் உண்டு. எந்த கிரகம் அந்த ஜாதகரை தன்னுடைய பிறவி பயனால் ஆளுமை செய்கிறதோ அந்த கிரகத்தினுடைய அதிர்வுகளை அவர் என்ன பண்றாரு, உள்ள வாங்குறாரு. அப்போ இந்த பில்லி, சூன்யம், ஏவல் என்பது கூட மனித வாழ்க்கையில் அவன் பார்க்கக்கூடிய ஒரு வித அதிர்வே. இந்த அதிர்வை ஒரு தனி மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய கிரகம் என்பது ராகு. அப்போ இந்த இடத்துல ஒரு தனி மனித ஜாதகத்துல ராகுவினுடைய நட்சத்திரமும் அதே சமயத்தில் சனியினுடைய நட்சத்திரமும் எங்கு அமைந்திருக்கிறதோ அந்த ராசியை தான் நாம வந்து ஏவல், பில்லி, சூன்ய ராசி அப்படின்னு சொல்றோம். அப்போ அதுல வந்து காலபுருஷத்துல இரண்டு ராசிகள் இருக்கு. அதுல ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா விருச்சிகம், இன்னொன்னு பாத்தீங்கன்னா கும்பம். ஏன் இந்த விருச்சிகத்தை நம்ம சொல்றோம்னா, பொதுவா நீர் ராசிகள் தான் உறவை குறிக்கக்கூடிய ராசி. உறவு அப்படின்னா என்னன்னா, ஒரு பில்லி, சூன்யம், ஏவல், ஒரு மாரகம் அப்படின்றது நம்மோடு நெருங்கி இருப்பவர்கள் தான் நமக்கு செய்ய முடியுமே தவிர, ஒரு தொலை தூரத்தில் இருப்பவர் நமக்கு அந்த விஷயத்தை வந்து என்ன பண்ண முடியாதுன்னா செய்ய முடியாது. அப்போ என்ன பண்ணப்படுது அப்படின்னா, இந்த விருச்சிக ராசியினுடைய காரகத்துவம் என்பது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது அது வந்து ஒரு சுரங்க ராசி. நிலத்தத்துவத்தை, அதாவது நிலத்தத்துவம் என்பதை விட நிலத்துக்குள்ள இருக்கக்கூடிய விஷயத்தை வந்து குறிப்பிடக்கூடிய ராசி. இப்ப ராகுவினுடைய காரகம் என்பது என்னன்னா எந்திரம். ராகுவினுடைய காரகம் என்பது என்னன்னா எந்திரம், குறிப்பாக மாரண எந்திரம். மாரணம் அப்படின்னா என்னன்னா மரணத்தை சொல்வது, அழிவை குறிப்பது. அப்போ இது ரெண்டுக்குமே அதிபதியாக விளங்குபவர் ராகுவே. அப்போ அது போன்ற தன்மைகளை எந்திரத்துல ஊடுருவ வைத்து ஒருத்தர் நிலத்துல புதைக்கும் பொழுது அங்கதான் அந்த பில்லி, சூன்ய, ஏவல் அதிர்வுகள் ஏற்படுது. அப்போ யாருடைய தனிப்பட்ட ஜாதகத்துல விருச்சிக ராசியிலேயோ அல்லது கும்ப ராசியிலே சனியோ ராகுவோ கேதுவோ இருக்கும் பொழுது, குறிப்பா இந்த விருச்சிக ராசியிலும் கும்ப ராசியிலும் சனி ராகு என்ற கிரக சேர்க்கை இருக்கும் பொழுதோ அல்லது இந்த இரண்டு ராசிகள்ல குரு சுக்கிரன் அமைய பெற்றாலோ அவர்களுடைய தலைமுறையில் கட்டாயமாக இந்த மாந்திரிகம் தொடர்புடைய மனநிலையை அவர்கள் பெறுவார்கள். மற்றவர்கள் யாரும் சந்திக்க மாட்டாங்க. பட் இந்த ராசிகளுக்கு உட்பட்ட கர்ம பதிவு உள்ளவர்கள், அதாவது இந்த ராசிகள்ல நான் சொன்ன கிரகங்கள் இருப்பவர்கள் கட்டாயமா அவங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாந்திரிகம் சம்பந்தப்பட்ட பேச்சு அடிபடும். அது சார்ந்த பாதிப்புகளை அவங்க அடிக்கடி சந்திக்க வேண்டிய நிர்பந்தத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பையும் அது கொடுக்குதுமா. அப்போ இந்த இடத்துல மாந்திரிகம், பில்லி, சூன்யம், ஏவல், மறைமுக தாக்குதல், மறைமுகமாக நிலத்தில் ராகுவினுடைய அதிர்வலைகள் உருவாகக்கூடிய அமைப்பு எல்லாம் இந்த ரெண்டு ராசிகளுக்கு உட்பட்டதே. அப்போ இந்த ரெண்டு ராசிகள்ல நான் சொன்ன சனி ராகுவோ குரு சுக்கிரனோ அமைய பெற்றவர்கள் கட்டாயமாக மாந்திரிக தாக்குதலுக்கு தன்னுடைய உறவு ரீதியான நபர்களால், அங்க எந்த கிரகம் இருக்கோ அந்த உறவால் அவங்களுக்கு பாதிப்பு இருக்கும். அப்போ அந்த உறவால அவங்க வந்து நிச்சயமா பிரச்சனையை சந்திக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்குமா?
இதுதான் சார் உங்களுடைய தனித்துவம். அதாவது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது வந்து தெள்ள தெளிவா, அதே சமயம் கிரக சேர்க்கையை வச்சு சயின்டிபிக்காவும் அதற்கான விளக்கங்கள் கொடுக்கறதா சார் உங்க ஸ்டைல். அதனால இந்த கேள்வி நான் கேட்கணும், இப்போ இந்த மாதிரியான கிரக சேர்க்கை அப்படிங்கறது நிறைய பேர் ஜாதகத்துல இருக்கும் இல்லைங்களா, எல்லாருமே அதனால பாதிக்கப்படலையே, ஒரு சிலர் மட்டும்தானே திருப்பி திருப்பி அடி வாங்குறாங்க, அதன் காரணம் என்ன? ஓகேமா, அதாவதுமா ஒரு அடிப்படையான விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த உலகம் என்பது உருவானதிலிருந்து பரிணாமத்துல தான் இருக்கு, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆதியில மனிதன் வந்து 10 நபர் இருந்தான்னு கூட தெரியாது, இன்னைக்கு கோடி கணக்குல இருக்கான். பரிணாமம் அடைய 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 ஒரு மனிதனுக்கு வந்து ஆளுமை செய்யற கிரகமா ராகு தான் வராரு. அதாவது பெருக்கத்திற்கு ராகுவே அதிபதி. எந்த அளவுக்கு உலகம் பெருகுகிறதோ அந்த அளவிற்கு அழிவும் பெருகுகிறது அப்படின்றத நாம புரிஞ்சுக்கணும். நாம ஒரு அறிவியலினுடைய வளர்ச்சி தான் ராகு அப்படின்னு இங்க நம்ம சொல்ல போறோம். இந்த இடத்துல வந்து அந்த அறிவியலுக்கு அதிபதியாக அறிவியல் எந்த அளவுக்கு ஒரு மனிதனை எளிமையாக்குகிறதோ அந்த அளவுக்கு அவனுக்கு ஆபத்து இருக்கிறது அப்படின்றதையும் நாம புரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு தனி மனித ஜாதகத்துல இரண்டு பாவத்துல அதுவும் நட்சத்திர கால்கள் இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இந்த சனி ராகு சேர்க்கை என்பது ஒரு குறிப்பிட்ட ஆண்டுல மட்டும்தான் இருக்கும், அதாவது ஒரு 2.5 வருட காலம். ஆனா அந்த 2.5 வருட காலகட்டத்தில் ஜனனமாகுவோருக்கு லக்னங்கள் மாறும், குருவினுடைய தன்மை பொறுத்து இதுல பலன்கள் மாறுபடுது. ஆனா இந்த ராசிகள் இருந்தா கட்டாயமா அவங்க ஏதாவது ஒரு காலகட்டத்தில் அதை பத்தி பேசுவாங்கன்னு சொல்றேன். வாழ்நாள் முழுவதும் அதை பத்தி பேச மாட்டாங்க. அந்த அந்த விருச்சிக ராசிலயோ கும்பராசிலயோ அந்த கிரகம் நின்று இப்ப ஒரு சனி திசையோ அல்லது ராகு திசையோ அந்த அந்த ராசியில கிரகம் இருந்து தசாபுத்தி நடக்கும் பொழுது அதை அவங்க அனுபவிப்பாங்க. சோ அவங்க என்டையர் லைஃப்ல அது இருக்காது, அந்த கிரகம் இருக்கக்கூடிய பீரியட்ல அவங்களுக்கு அது மாதிரியான தாக்குதல்கள் வரும். ஓகே சார், வருமுன் காப்பதே சால சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள் எங்க கிட்ட வந்துட்டு இருக்கு அப்படிங்கறதுக்கான ஏதாவது ஒரு சயின்ஸ் அறிகுறிகள் இருக்குமா அப்படிங்கறத பத்தி ஒரு நேரத்தை பேசி நம்ம தொடர்ந்து பேசுவோம். வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம் அம்மா, யாரு பேசுறீங்க? தூத்துக்குடியில இருந்து காளியம்மான் பேசுறேன். சொல்லுங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? சந்தேகம் கேட்கணும். பேசுங்கம்மா. வணக்கம், சொல்லுங்கம்மா. காளியம்மா, வணக்கம், சொல்லுங்கம்மா. நீங்க வந்து சொல்லிருந்தீங்களா தலைவாசல்ல விளக்கு பொருத்தணும் அப்படின்னு? சரி, காலையிலேயும் தலைவாசல்ல தொங்கு விளக்கு ஏத்தணும்னு சொல்லிருப்பமா, மாடிப்படியில ஏத்த அதாவது படிகள்ல ஏத்தக்கூடாதுன்னு சொல்லிருப்பேன், சொல்லுங்க. அந்த தலைவாசல் நிலைக்கால விளக்கு ஏத்தணும் அப்படின்னு சொல்லிருந்தீங்க. சரி, நான் அதே மாதிரி இப்ப ஒரு 2 வருஷமா செஞ்சுக்கிட்டு வரேன். சரி, அது செஞ்ச பிறகு நல்லா இருக்கு. ஒரு நாள் நீங்க பேசுனதை கேட்டேன். சரி, நான் தலைவாசல்ல வந்து மாடா குழியிலதான் பொருத்தணும் அப்படின்னு சொல்லி ஏற்றி வைக்கணும். எங்களுக்கு மாடா குழி கிடையாது. சரி, அதாவதுமா கட்டாயமாக வந்து நிலைவாசல் படியில் விளக்கேற்ற கூடாது. படி என்றால் கேது, விளக்கு என்றால் சூரியன், பிதிர்தோஷத்தை கொடுக்கும். உங்களால ஒரு ஸ்டாண்ட் வச்சு நீங்க தலைவாசலுக்கு இருபுறம் உங்களுடைய அதாவது நெஞ்சுக்கு நேராக வைத்து தலைவாசல்ல நீங்க ஏத்துனீங்கன்னா ஏத்துக்கோங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா முடிந்தவரை மாடம் அமைத்து நீங்கள் ஏற்றி வழிபடுவது தான் அந்த வீட்டுல நிறைய மங்களகரமான முக்கியமா பிதிர்தோஷம் இல்லாத நிலையை கொடுக்கும். அதை பயன்படுத்துங்கள், வெற்றி கிடைக்குமா? வாழ்த்துக்கள் சார். நம்ம நிகழ்ச்சி ஓபனிங்லயே சொன்ன எதிரிய கூட எதிரிலவை, ஆனா துரோகிய தூரமா வேணும். ஆனா இந்த நபர் தான் என்னுடைய துரோகி, இவரால் தான் எனக்கு வந்து ஆபத்துன்னு தெரியாமலே உறவாடி கெடுக்கிற நிறைய பேர் இப்ப இருந்துட்டே இருக்காங்க சார். அதை முன்கூட்டி எங்களால ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சு அதுக்குலேருந்து எங்களை காப்பாத்திக்க வழி இருக்கா? நிச்சயமாமா, அதாவது இதை நாம வந்து ஒரு சில அறிகுறிகள் மூலம் நம்ம வந்து இதை ஈஸியா நம்ம ஹேண்டில் பண்ணிடலாம். இப்போ உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நான் என்ன சொன்னேன், விருச்சிக ராசியினுடைய காரகம் கும்பராசியில சனி ராகுவோ சனி செவ்வாயோ அல்லது நிழல் கிரகம் கேதுவோ இருக்கும் பொழுது அவங்க அதுல அஃபெக்ட் ஆகுறாங்க. அது மாதிரியான எண்ணங்களுக்கு அவங்க உட்படுறாங்க. கண்டிப்பா பார்க்கக்கூடிய நேயர்கள் அவங்க ஜாதகத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இது உறுதி, கமெண்ட்லி இதை பத்தி நிச்சயமா சொல்லுவாங்க. இப்போ இந்த இடத்துல நாம இதனுடைய அறிகுறி என்ன? பொதுவா வந்து விருச்சிக ராசி யாருடைய ராசினா செவ்வாயினுடைய ராசி. இப்ப விருச்சிக ராசி நம்ம வீட்டுல என்னவா செயல்படுதுன்னா வீட்டினுடைய தோட்டம், அதாவது அது ஒரு ஸ்திர ராசி. ஸ்திரம் அப்படின்னா அசையாத இடத்துல நீர் ஓடுறது. அப்ப நம்ம வீட்டுல கிணத்தடி, நம்ம தோட்டத்துல பயன்படுத்தக்கூடிய தண்ணீர்கள், அதே போல கால்நடை வளர்க்கக்கூடிய இடங்கள், இங்க பயன்படுத்தக்கூடிய நீர்நிலைகள் தான் விருச்சிக ராசியை நமக்கு குறிக்கிறதுமா. அப்போ இந்த இடத்துல
இந்த செவ்வாயோட அதிர்வை ராகு வந்து என்ன பண்றாருன்னா கெடுக்கிறார். அப்போ நிலத்தோடு ஒரு ஒரு இணைந்திருக்கக்கூடிய ஜீவராசிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா விலங்குகள் தான், புரியுதுங்களா? இப்ப கோழி, ஆடு, மாடு, இது எல்லாமே மனிதனை காட்டிலுமே நிலத்தோடு தன்னுடைய முக அதிர்வை வந்து என்னைக்குமே கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதாவது நிலத்துல இருக்கக்கூடிய புல், பூச்சி, இதை தான் என்ன பண்ணும்னா இந்த நாய்க்குட்டியிலிருந்து, கோழியிலிருந்து, ஆடு மாடிலிருந்து சாப்பிடும். இதனுடைய மரணம் என்பது மர்மமான முறையில் இருந்தால் அவ்வீட்டுல அந்த நிலத்துல ஒரு தவறான சக்தி இருக்கு அப்படின்றத நாம புரிஞ்சுக்கணும், புரியுதுங்களா? மாடு நல்லா இருக்கு, ஆடு நல்லா இருக்கு, கோழி நல்லா இருக்கு, ஆனா திடீர்னு அது அகாலமா இறக்குது. ஏன்னா அகால மரணம் ராகுவை குறிப்பது. அப்ப ராகுனாலே அந்த நிலத்துக்கு உள்ள ஒரு எந்திரம் வச்சா அது வைப்ரேட் ஆகும். அப்போ அது ஒரு அறிகுறிமா. இரண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ராகு அப்படின்னாலே அதனுடைய விஷயம் வந்து வெடிப்பு தான். அப்போ வீட்டுல வந்து திடீர்னு விரிசல் ஏற்படுது, வீட்டினுடைய பூச்சி வந்து திடீர்னு உடைந்து விழுது அப்படின்னாலே நாம வந்து கவனிச்சுக்கணும். ஏன்னா ராகுவை போல கொடுப்பாரும் இல்லை கெடுப்பாரும் இல்லைன்னு சொல்றோம் இல்லையா, அவர் நாங்க இருக்கிறேன்றதுக்குரிய சூழலையும் அவர் கொடுக்கிறார், அதை நாம தான் புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த இடத்துல வந்து சுவருடைய பூச்சித்தன்மை வெடிக்கிறது, அது போல விழுறது, இந்த மாதிரியான அறிகுறிகள் இருந்தாலும் நாம கவனமாக செயல்பட்டுக்கணும், எச்சரிக்கையா இருந்துக்கணும். மூன்றாவது விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மெயினா வந்து நம்ம வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா 6 மணிக்கு மேல வௌவால், வௌவால் என்பது ராகுவினுடைய வாகனம். அப்போ வௌவால் வந்து எப்போதுமே வீட்டுக்குள்ள நுழையாது, கரெக்டா அந்த சூரியன் வந்து மறையக்கூடிய நேரத்துல அப்படி வௌவால் வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆகி இப்படி வெளியில போறது அப்படின்னா அந்த வீட்டுல அவர் இருக்கிறாரு, அதாவது ராகுவினுடைய வாசம் இருக்குது அப்படின்றத நாம என்ன பண்ணிக்கணும், யூகிச்சுக்கணும். அதற்கு அடுத்தபடியா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பொதுவா இந்த இடத்துல வந்து ராகு என்பது புற்றுன்னு அர்த்தம். ராகுனாலே வந்து சுயம்பா புற்று வருது இல்லையா, அப்ப புற்று மாரியம்மன், புற்றுல என்ன இருக்கும், பாம்பு இருக்கும் இல்லையா, அப்ப ராகுவ சர்ப்ப கிரகம் நம்ம சொல்றோம் இல்லையா. அப்ப இந்த இடத்துல திடீர்னு வீட்டினுடைய தலைவாசல், வீட்டுல வந்து ஒரு புற்று, கரையான் புற்று எழுறது இல்ல புற்று ஆட்டோமேட்டிக்கலி வருது அப்படின்னா அங்க ராகு இருக்கார். அப்போ புற்று அங்க வளருதுன்னா அங்க யாரு வருவாங்க, விஷ ஜந்துக்களுடைய தொடர்பு வரும். அப்ப அடுத்த கட்ட நகர்வா என்ன வரும், பாம்பு, பூரான், தேல், இது எல்லாமே விருச்சிக ராசியை குறிக்கிறது, புதர் ராசி, புற்று ராசி. அப்போ அந்த விருச்சிகத்தினுடைய காரகம் செயல்படும் பொழுது அந்த இடத்துல இது எல்லாமே வந்துருது. இது நமக்கு அடுத்தபடியான ஒரு உணர்த்தக்கூடிய விஷயங்கள்மா. அதற்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான தன்மைகள் நமக்கு இதெல்லாம் இப்போ ஒரு விஷ ஜந்து வர்றதுதான் கடைசி நிலை, இறக்கிறது முதல் நிலை. விஷ ஜந்துக்கள் கரையான் புற்று உருவாகிறது அவங்க மாந்திரிகத்துல உச்சபட்சத்துல ரொம்ப நெகட்டிவ் ஆகிட்டாங்க அப்படின்றதினுடைய எக்ஸாம்பிள். அப்போ இதுக்கு பிறகுதான் அந்த வீட்டுல என்ன ஆகும்னா தெய்வ வழிபாடு பண்ண முடியாத நிலை, புரியுதுங்களா? இப்ப நீங்க கேப்பீங்க இல்லையா கோவிலுக்கு போகும்பொழுது ஏன் விபத்து ஏற்படுதுன்னு நீங்க கேப்பீங்க இல்லையா. அப்போ ராகு என்பவர் முடிந்தவரை பாசிட்டிவான விஷயத்தை நம்ம செயல்படுத்தணும்னு நினைக்கும் பொழுது அவர் வந்து அதை தடுத்து நிறுத்துவார், அதை அடைய விட மாட்டார். அப்போ ஏற்படுத்துறது தான் விபத்து, அப்போ ஏற்படுத்துறது தான் விபத்து. அப்போ இந்த இடத்துல ராகு என்ன பண்றாருன்னா ஒரு ஆலயங்களுக்கு செல்லும் பொழுது, அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு நல்லா இருக்கக்கூடிய நிலையில வந்து ஒரு விபத்துக்கள் தொடரக்கூடிய சூழல்கள் வரும்பொழுது இந்த மாதிரி ஒரு தன்மை ஏற்படுது. இதையே நம்ம வந்து ஒரு வாஸ்துல நம்ம பாக்குறோம் அப்படின்னா, நிச்சயமா வாஸ்து பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படிங்கறத பத்தி ஒரு நேரத்தை பேசி நம்ம தொடர்ந்து பேசுவோம். வணக்கம் நேரம், நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம் மேடம், நான் கடலூர்ல இருந்து கவிதா பேசுறேன் மேடம். கவிதாமா சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என் ஹஸ்பண்டுக்காக கேட்கணும் மேடம். ஓகே, அவருடைய பேரம்மா? பாலகிருஷ்ணன். வயது? வயது வந்து 50 51 ஆகுதுங்க மேடம். ஓகே, ராசி, நட்சத்திரம் மற்றும் லக்னம்? துலாம் ராசி. ஹலோ சொல்லுங்கம்மா. துலாம் ராசி, சுவாதி நட்சத்திரம் மேடம். ஓகே, லக்னம் தெரியுங்களா? லக்னம் வந்து மிதுன லக்னம். ஓகே, என்னம்மா கேக்குறீங்க இன்னைக்கு உங்க அன்பு கணவருக்காக? அவருக்கு சரியா பிசினஸ் அமைய மாட்டேங்குது மேடம், இருந்ததெல்லாம் லாஸ் ஆயிடுச்சு. வேலைக்கு போனாலும் சரியா அங்கேயும் போக முடியல, ரொம்ப நாளைக்கு 1 வருஷம் 2 வருஷம் ஆகாதாங்க மேடம். புரியுதம்மா, கவலையே படாதீங்க, இதுவும் மாறும். சார், இப்ப அதற்கான விளக்கங்கள் கொடுப்பாரம்மா, கேட்கலாம். வணக்கம்மா. வணக்கம். வணக்கம். இப்ப கணவர் வந்து என்ன மாதிரியான வேலைகள்லாம் செஞ்சிட்டு இருந்தாருமா? அவர் வந்து எல்ஐசி ஏஜென்ட் பாத்துட்டு இருக்காருங்க சார். ஓகே, அதாவது சேவைக்குரிய தொழில் பாத்துட்டு இருக்காருன்னு சொல்றீங்க. வேற ஏதாவது கம்பெனில போயிட்டு வேலை பார்த்தாரா? கம்பெனில எல்லாம் வேலை இல்லைங்க சார். ஓகே, ஆரம்பத்தில இருந்து இப்ப வரையும் பாத்துட்டு இருந்தார். ஓகே, ஆரம்பத்தில இருந்து இப்ப வரையும் அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்ஐசி தான் லைன் பாத்துட்டு இருந்தாருங்க சார். அது லாஸ் ஆயிருச்சு 10 இயர்ஸ் முன்னாடி. ஓகேமா.
இப்போ அவருடைய ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே அவர் வந்து ஒரு சேவைக்குரிய நிலையில தான் இருந்திருக்காரு. அப்படின்னா என்னன்னா அவருக்கு கேதுவுடைய ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப நிறைய இருக்கிறதா அர்த்தம். அப்ப கேதுவுடைய ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு வரும்பொழுது அவர் என்ன பிசினஸ் பண்ணா நல்லா இருப்பார் அப்படின்னா, இப்ப வந்து கோவிலுக்கு முன்பு பூக்கடை, சுகந்த பொருள் விற்பனை, அதே போல வந்து நம்ம வந்து கயிறு தொடர்புடைய கடைகள், இது மாதிரி எல்லாம் வைத்தா நல்லா இருக்கும். உணவு தொழில் கூட அவருக்கு சிறந்த ஒரு நிலையை தரும். இது போன்ற விஷயங்களை அவர் அமைக்கலாமான்னு ஒரு முறை சுய பரிசீலனை ஜாதகத்தை செய்து கொண்டு தொடருங்கள்மா, நிச்சயமா மாற்றம் கிடைக்கும். இதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு அப்படின்னு பார்க்கும் பொழுது திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமியை ஆயிலி நட்சத்திரத்துல வீட்டுக்காரர் தரிசிக்க சொல்லுங்க, மாற்றம் கிடைக்கும். சார், எங்க வீட்டுல எங்களை சுத்தி துர்சக்தி இருக்கு அப்படிங்கறத வாஸ்து ரீதியா கண்டுபிடிக்க முடியும்? நிச்சயமாமா. இப்போ வாஸ்துல வந்து பாத்தீங்கன்னா கிரக காரகம் தான், வேற எதுவுமே இல்ல. ராகுவினுடைய ஆக்டிவிட்டிஸ் நிறைய இருந்தா அந்த இடத்துல வந்து அதனுடைய அதிர்வு நமக்கு நெகட்டிவா இருக்கும், அவ்வளவுதான். இது வந்து கண்ணுக்கு தெரிகிறதோ இல்ல ஒரு மாயையா தெரிகிறதோ இல்ல வந்து டிவில வர மாதிரி வந்து அனிமேஷனெல்லாம் தராது, ஓகேங்களா. உணர்வுகள் நம்மளை எதையுமே செயல்படுத்த விடாத தன்மையை அது வந்து நமக்கு கொடுக்கும். அப்போ இந்த இடத்துல ராகு ஆளுமை செய்வது என்ன? இப்ப ராகு அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா ஈர்க்கும் தன்மை உடையது, வசிய தன்மை உடையது. அப்படின்னா அது வீட்டினுடைய தென்மேற்கு. இப்போ இந்த இடத்துல வந்து தெற்கு தென்மேற்கு, மேற்கு தென்மேற்குன்னு இருக்கு. இப்போ இந்த இரண்டு இடமுமே பள்ளமாக இருக்கும் பட்சத்தில், பள்ளம் அப்படின்னா என்ன, கிணறு, போர்வெல், செப்டிக் டேங்காக பள்ளம் தோண்டுவோம். இது அதே போல வந்து இந்த ரெண்டு பக்கமும் சாலைகள் அமையக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே வந்து இந்த ராகுவை வந்து நெகட்டிவா வசீகரிக்கும். அப்போ இந்த அமைப்பு உள்ளவர்களுடைய வீட்டுல நிச்சயமா இதனுடைய தன்மை இருக்கும். இப்ப உதாரணமா மேற்கு தென்மேற்கு அப்படின்னு ஆக்குப்பை பண்ணுது, சனியினுடைய தொடர்புல ஆக்குப்பை பண்ணுதுன்னா, சனி அப்படின்னா யாருன்னா நம்மளுடைய உடல்ல கால் மூட்டு. சனினா யாரு? கால் மூட்டு, நடை. ஒருத்தருடைய நடை உட்காருது, ஒருத்தருடைய தொழில் உட்காருது, அந்த நடக்கிற கால் மூட்டுல அவங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டு அவங்கள நடக்க முடியாம செயல்படுத்த விடுறது உடல் ரீதியாக கொடுக்கக்கூடிய தாக்கம். தொழில் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது நமக்கு வந்து எதுவுமே அது வந்து வளர்ச்சிகரமான ஒரு நிலையில இருக்காது. அப்போ இந்த மாதிரியான அறிகுறியும் இந்த மாதிரியான வாஸ்து அமைப்பும் இருந்தால் கவனம், எச்சரிக்கை, விழித்து செயல்பட வேண்டும். ராகுவை நீக்கியே ஆக வேண்டும். கவனம், எச்சரிக்கை, விழித்து செயல்படணும் சொல்லும் போதே எங்களுக்கெல்லாம் பக்கு பக்கு பக்குன்னு பயமா இருக்கு சார், தீர்வு சொல்லுங்க சார். நிச்சயமா, இதுல பயப்படுறதுக்கு எதுவும் இல்லமா, இது வந்து ஒரு உணர்வு ரீதியான ஒரு விஷயம்தான். இப்போ ஒன்றுக்கு மேற்பட்டவர்களுக்கும் இதே கிரக சேர்க்கை இருக்கு அப்படின்னா அதுக்குதான் நம்ம பயப்படணும். யாருக்காவது ஒருத்தர் இருக்கு, ஒருத்தருக்கு நல்ல தசாபத்தி நடக்கும் பொழுது நமக்கு மாறும். கடவுள் இருக்கும் பொழுது நாம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுமா. இப்போ ராகுவினுடைய அதிதெய்வத்தை யார் அப்படின்னா காளி, அதுல குறிப்பா வந்து அஷ்டபுஜ காளி. அதாவது ஜாதகத்தில் எப்படி பிரச்சனை இருக்கிறதோ தீர்வும் அங்கேதான் இருக்கிறது. இப்போ அந்த தீர்வையும் எது கொடுக்கிறது அப்படின்னா கும்பராசி தான் கொடுக்குது. கும்பராசியில சதய நட்சத்திரம், சதயம் ராகுவினுடைய நட்சத்திரம், அதுதான் மருந்து, மூலிகை, தெய்வம் எல்லாத்தையுமே சொல்றது. அப்ப கும்ப ராகு என்பது எதை குறிக்கும் அப்படின்னா அஷ்டபுஜ காளியை குறிக்கும். அப்ப அஷ்டபுஜ காளியினுடைய தன்மை நீங்க நிறைய ஊர்கள்ல பாத்தீங்கன்னா, இப்ப உதாரணமா திருவக்கரை வக்கரகாளியம்மன் நம்ம பார்க்கலாம், அதே போல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மதுரையில இருக்கக்கூடிய மடப்புறம் காளியம்மன், இந்த மாதிரி அஷ்டபுஜ காளி அப்படின்றது நிறைய கிராம தேவதைகளாகவே இருக்குது. இதனுடைய தன்மை பார்க்கும் பொழுது அதனுடைய மேல் கையில இருக்கக்கூடிய திரிசூலம் வந்து பூமியை நோக்கி குத்துற மாதிரியே இருக்கும். அப்படின்னா என்னன்னா, இப்ப நான் முன்னாடி என்ன சொன்னேன், விருச்சிக ராசி காரகத்துவம் பூமியில தான் புதைச்சி வச்சிருப்பாங்க, நில அதிர்வுகள் இருந்து தான் நம்ம நெகட்டிவ் எடுப்போம். அப்போ அஷ்டபுஜ காளியம்மனை போய் நாம வழிபடும் பொழுது அந்த திரிசூலம் பூமியை நோக்கி இருக்கிறது என்ன பண்ணணும்னா, நம்ம பூமியில இருக்கக்கூடிய அந்த கெட்ட சக்தியை அழித்து விடும். அப்போ ராகுக்குரிய பரிகாரத்தை செஞ்சு அவளை மகிழ்விக்கணும். அப்ப ராகுக்குரிய பரிகாரம் அப்படின்னா என்னன்னா பலி. பலி என்பது வந்து சைவ பலியும் இருக்கு, அசைவ பலியும் இருக்கு. என்ன பொறுத்தளவுல சைவ பலி என்பது சால சிறந்தது, சைவ பலியில உச்சமானது என்பது பூசணிக்காய். அப்போ ஒரு வெள்ளிக்கிழமை அல்லது வந்து செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி தினத்துல பூசணிக்காயில வந்து குங்குமத்தை நம்ம வந்து இந்த மாதிரி ரெட் கலர் குங்குமத்தை வந்து நம்ம கொட்டிண்டு கற்பூரம் ஏற்றி நம்ம அந்த நபர் பாதிக்கப்பட்ட நபர் அல்லது குடும்பத்தை வந்து தலை சுற்றி காளியம்மன் கோவில்ல உடைப்பது ஒரு சிறந்த பரிகாரம். இரண்டாவது, இந்த மாதிரியான நாட்கள்ல சிகப்பு, ரத்த சிவப்புல உள்ள பட்டு புடவையை வந்து அம்பாளுக்கு வந்து தானம் கொடுத்து பூஜை செய்தால் சிறப்பாக இருக்கும். இன்னும் ஒன்னு சேவல் காணிக்கை. சேவல் என்பது ராகுவினுடைய தன்மையை முழுவதுமாக நீக்கக்கூடியது. அப்போ அந்த சேவல் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாம அடிப்படையா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த இடத்துல தலையை சுற்றி நாம அந்த கோவிலை விட்டுடும் பொழுது இது வராது. அதை விட மிக முக்கியமான விஷயம், இயற்கையிலேயே ராகு டீஆக்டிவேட் ஆகுதுன்னா அந்த வீட்டுல சிட்டுக்குருவி வரணும். இப்ப சிட்டுக்குருவி இல்ல, ராகு என்பது நெட்வொர்க், அது என்ன பண்ணிடுச்சு, இயற்கையா ராகு காரகத்தை அழிக்கிற சிட்டுக்குருவிய
தடுத்துருச்சு. புரியுதுங்களா? அப்போ சிட்டுக்குருவி எந்த வீட்டில் வருகிறதோ அந்த வீட்டுல ராகுவினுடைய தன்மையே இல்ல. உதாரணமா உங்களுக்கு சிட்டுக்குருவி கிடைச்சதுன்னா அதை கொண்டு வந்து கூட வீட்டுல பறக்க விடுங்கள். அது மாதிரி செஞ்சீங்கன்னா கூட அந்த ராகு வந்து ஃபுல்லா டீஆக்டிவேட் ஆயிடுவாரு. இது இயற்கையா நம்ம சித்தர்கள் சொன்ன விஷயம். சோ இதெல்லாம் அடிப்படையில செய்யும் பொழுது கட்டாயமா அவர்கள் வெளியே வருவாங்க, திருப்திகரமான நிலையை பெறுவாங்க, எப்பேற்பட்ட எதிரியையும் வீழ்த்தலாம். யாரு என்ன செஞ்சாலும் கவலையே படாதீங்க, வக்கர காலி இருக்காங்க அப்படின்னு எங்க எல்லாருக்கும் வந்து மகிழ்விக்கக்கூடிய அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் அம்மா, யாரு பேசுறீங்க? ஹலோ மேடம், நான் தர்மபுரியில இருந்து லட்சுமி பேசுறேன் மேம். லட்சுமிமா, சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எங்க ஹஸ்பண்ட்காக கேக்குறேன். ஓகேமா, அவருடைய பெயர்மா? பெயர் பிரபு மேம். வயது? வயது 41 மேம். ஓகே, ராசி, நட்சத்திரம் மற்றும் லக்னம் சொல்லுங்க. புனர்பூசம் மேம். ஓகே, மிதுனம் ராசி மேம். ஓகே, லக்னம்மா? லக்னம் தெரியல மேம். பரவாயில்லமா, என்ன கேக்கணும் இன்னைக்கு உங்க அன்பு கணவருக்காக? கடன் பிரச்சனை அதிகமா இருக்கு மேம், ஒரு 10 வருஷமா, அதுக்காக கேக்கணும் மேம். அம்மா கவலையப்படாதீங்க, அதற்கான தீர்வுகள் சார் இப்ப உங்களுக்காகவே கொடுக்க போறாரு, கேக்கலாம். அம்மா வணக்கம், என்ன விஷயத்தினால கடன் வாங்குனீங்கம்மா, என்னதுனால உருவாச்சு? இது மினி பஸ் மாதிரி ஒரு 2-3 பஸ் வாங்கி லாஸ் ஆயிடுச்சு சார். ஓகே, சரிங்கம்மா. அதாவது மக்களுக்கு இரண்டு ரகசியத்தை நான் வந்து சொல்றேன். முதல் விஷயம் வந்து உங்களுக்கு கடன் குறையணும்னா பௌர்ணமியில திருப்பதி பெருமாள் கிட்ட அன்னதானம் வாங்கி சாப்பிடணும். திருப்பதி பெருமாளை வணங்கி திருப்பதி பெருமாளுடைய கடனை தீர்ப்பதற்கான காணிக்கை உண்டியல்ல செலுத்திட்டு கண்டிப்பா அங்க அன்னதானம் சாப்பிடுவாங்க. அன்னதானம் சாப்பிட்டால் கடன் குறையும். அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பிறவி கடன் தீர்க்கணும் அப்படின்னா முருகப்பெருமானுடைய ஆலயத்துல அன்னதானம் வழங்கணும். திருப்பதியில சாப்பிட்டீங்கன்னா குறையும், முருகப்பெருமான் ஆலயத்துல வழங்கினால் குறையும். சோ இந்த ரெண்டு கான்செப்டை நீங்க சரியா பயன்படுத்தும் பொழுது, குறிப்பாக பௌர்ணமியில் பயன்படுத்தும் பொழுது நிச்சயமாக மாற்றம் கிடைக்கும். கடன் தீர்வதற்கு இது ஒரு அற்புதமான பரிகாரம், எளிமையான பரிகாரமும் கூட. அழைப்பிற்கு நன்றி சார். நாங்க எல்லாரும் ஆனந்தமான அதே சமயம் தைரியமான வாழ்க்கை வாழ்வதற்கும் தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்க சார், மிக்க நன்றி. நன்றிமா. நேயர்களே, நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க பண ஈர்ப்பு விதி வகுப்பு எப்பொழுது அப்படின்னு. இந்த ஒவ்வொரு வருடமும் பிப்ரவரி மாதத்துல அடியனுடைய பண ஈர்ப்பு விதி வகுப்பு நடக்கும். அது வந்து நீங்க கான்டாக்ட் ஃபர்தரா நீங்க ஆபீஸ் நம்பருக்கே பண்ணலாம், 8098994156 இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதத்தினுடைய இறுதியில பண ஈர்ப்பு வகுப்பு இருக்கு, முன்கூட்டியே நீங்க வந்து முன்பதிவு பண்ணிக்கோங்க, சென்னையில தான் நடக்கிறது. சோ அதுக்கு ஃபர்தரான டீடைல்ஸ் ஆபீஸ்ல இருந்து உங்களுக்கு தருவாங்க. இறைவன் உங்களுடைய வாழ்வில் எல்லா விதமான வளங்களையும் நலங்களையும் பாரி வழங்கட்டும். வெற்றிவேல் முருகா, நன்றி, வணக்கம். அடுத்ததாக உங்களுக்காகவே இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்கள் காத்துட்டு இருக்கு, அதனால எங்கேயும் போயிடாதீங்க, இணைந்திருங்கள்.